ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுமதி. வெல்கம் டு பட்டுஸ் ஃபுட் ஜோன். அடிக்கிற வெயிலுக்கு குளு குளுன்னு கிரேப் ஜெல்லி செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஜெல்லி உடையாமல் பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சியில் எப்படி செய்யலான்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். செய்முறையை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம். ஜெல்லி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 200 கிராம் கருப்பு திராட்சை எடுத்திருக்கேன். திராட்சையை நல்லா 2-3 டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம், அதில் இருக்க தூசு எல்லாம் போகிற அளவுக்கு. இது நல்லா புளிப்பான திராட்சை. புளிப்பான திராட்சையில் செய்யும்போது தான் அதோடய டேஸ்ட் இன்னுமே நல்லா வரும். திராட்சையில் இருக்கிற காம்புகள்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு திராட்சையை மட்டும் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். திராட்சையில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் பாருங்கள், இது ஒரு கூழ் மாதிரி இருக்குது, நல்லா கெட்டியாக. திராட்சையில் கொட்டலாம் இருக்குன்றதுனால நம்ம ஃபில்டரில் போட்டு வடித்து எடுத்துக்கலாம். சீட்லெஸ் திராட்சை வாங்கினீங்கன்னா நீங்கள் அப்படியே சேர்த்துக்கோங்க, ஃபில்டர் பண்ண வேணாம். திராட்சையோட திக்கான ஜூஸ் மட்டும் நம்ம இப்போ எடுத்துக்கலாம். இதில் இருக்க கொட்டைலாம் தனியாக வந்துடுச்சு பாருங்கள். ஃபஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சுது, இப்போ செகண்ட் ஸ்டெப் பார்க்கலாம். இந்த சைஸ் கிளாஸில் 1.5 கிளாஸ் தண்ணியை கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி ஹீட் ஆகி பபிள்ஸ் வர ஆரம்பித்ததும் 5 கிராம் அளவு அகரகர் சேர்த்துக்கலாம். தண்ணியில் போட்டு 1 நிமிஷத்துலேயே அகரகர் நல்லா சாஃப்டாகி வந்திருக்கு. நம்ம சேர்த்த அகரகர் எல்லாம் ஃபுல்லாக கரைஞ்சி வரணும், அது வரைக்கும் கைவிடாமல் கலந்து விடுங்க. இப்போது அகரகர் ஃபுல்லாக கரைஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு அளவு கரெக்டாக தெரியலனா எந்த கப்பில் தண்ணி எடுத்தீங்களோ அந்த கப்பில் 1/4 கப் சேர்த்துக்கோங்க. 1.5 கப் தண்ணிக்கு 1/4 கப் சர்க்கரை, கரெக்டான அளவு. இப்போ தேர்ட் ஸ்டெப் பார்த்துக்கலாம். ஃபில்டர் பண்ண கிரேப் ஜூஸை இது கூட சேர்த்துக்கலாம். சர்க்கரை கரையிறதுக்கு முன்னாடி ஜூஸ் சேர்க்க வேணாம். சர்க்கரை கரையிறதுக்கு முன்னாடி ஜூஸ் சேர்த்திங்கன்னா ஜூஸ் வந்து திரிஞ்ச மாதிரி ஆகிடும். நம்ம சேர்த்த திராட்சை ஜூஸ் ஓரளவு திக்காகி வரணும். அதுக்கு 2-3 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். திராட்சை நல்லா கொதிச்சு கலர் மாதிரி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ 4th ஸ்டெப் பார்த்துடலாம். எந்த கப்பில் நீங்கள் ஜல்லி சேர்க்க போகிறீங்களோ அதில் கொஞ்சமாக ஆயில் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இதில் ஜல்லி பேட்டர் சேர்த்துக்கலாம். கப்பில் தான் செய்யணும்னு இல்லை, நீங்கள் பிளேட்டில் கூட ஆயில் க்ரீஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். ஜெல்லி பேட்டர் சூடாக இருக்கும்போதே வேறு ஒரு மோல்டுக்கு மாற்றிடலாம். ஆறிடுச்சுன்னா நம்ம ஜெல்லி செஞ்ச பேன்லேயே அது செட் ஆகிடும். இந்த ஜல்லியை 10 நிமிஷம் வெளியே ஆற வச்சுட்டு 1 hour ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிடுங்க. ஃப்ரீசரில் வைக்க வேணாம், நார்மலாகவே ஸ்டோர் பண்ணிக்கலாம். வெளியவே வச்சாலும் பரவாயில்ல, செட் ஆகி வர 2 மணி நேரம் ஆகும். இப்போ 5th ஸ்டெப் பார்த்துடலாம். 1 hour ஆகிடுச்சு, ஜல்லி நல்லாவே கெட்டியாகி வந்திருக்கு. ஜெல்லி நல்லா செட் ஆகிடுச்சுன்னா அதை கை வச்சு அழுத்தினாலும் அது உள்ளே போகாது. நம்ம இந்த ஜெல்லியை ஏர்டைட் பாக்ஸில் 1 week வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், கெட்டு போகாது. ஒரு கத்தி வச்சு ஓரங்களை எடுத்து விட்டுடலாம். அப்போ தான் ஜெல்லி மோல்டை விட்டு ஈஸியாக வரும். நம்ம புளிப்பான திராட்சையில் செஞ்சதுனால இனிப்பு புளிப்பு எல்லாம் கலந்த டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதே போல் கத்தி வச்சு ஓரங்களை எடுத்து விட்டு இந்த மோல்டுலேருந்தும் ஜல்லியை எடுத்துடலாம். பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள். கிரேப்ஸோட அதே கலரில் இருக்குது. நம்ம திக்கான ஜூஸ் சேர்த்ததுனால தான் இந்தளவு கலர் வந்திருக்கு. தண்ணி சேர்த்து சேர்க்கும்போது இந்தளவுக்கு கெட்டியாகவும் கலர்ஃபுல்லாகவும் இருக்காது. நம்ம இதில் எந்த ஆர்டிஃபிஷியல் கலரோ ஃபுட் கலரோ சேர்க்கலை, கிரேப்ஸோட கலர் மட்டும்தான் இந்தளவுக்கு சூப்பராக வந்திருக்கு. இப்போது ஜல்லியை கட் பண்ணிடலாம். கட் பண்ணும்போதே தெரியும் ஜெல்லி எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு. ஜல்லியோட டெக்ஸ்சரே ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி ஜெல்லியை நீங்கள் கிரீன் கிரேப்ஸ் வச்சும் செய்யலாம், அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்தளவு சாஃப்டான ஜெல்லியை நம்மளே நம்ம வீட்டில் ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன ரெசிபி வேணும்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.